எம்ஜிஆரை வீழ்த்திய இரட்டை இலை, இரட்டை இலை சின்னத்தின் வீரியத்தை புரிந்து கொள்ள ஒரு சம்பவத்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அலங்கியம் பாலகிருஷ்ணனை அறிவித்திருந்தார் எம்ஜிஆர். ஆனால் ஐயாசாமி என்பவருக்கு இரட்டை இலை சின்னத்துக்கான அதிகாரப்பூர்வ கடிதம் சென்றுவிட்டது. அதனால் ஐயாசாமி அதிமுக வேட்பாளராகவும் பாலகிருஷ்ணன் சுயேட்சை வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டனர். விஷயத்தை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் தனது வேட்பாளர் அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு சிங்கம் சின்னத்தில் வாக்களியுங்கள், இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தார். ஆனால் முடிவுகள் வெளியான போது இரட்டை இலையில் போட்டியிட்ட ஐயாசாமியை வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் நிறுத்திய பாலகிருஷ்ணன் தோற்று போனார். எம்ஜிஆரையே வீழ்த்தும் வல்லமை கொண்டது இரட்டை இலை. அதனால்தான் கட்சியின் வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே என்று அதிமுகவின் அமைப்பு விதி கராராக உருவாக்கப்பட்டது. இந்த விதிதான் சமீபத்தில் அரவக்குறிச்சி உள்ளிட்ட இடைத்தேர்தல்களின் போது ஜெயலலிதாவின் பெருவிரல் ரேகையை பதிய வைத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. நிற்காமல் சென்று கொண்டிருந்த இரட்டை இலையின் வெற்றி பயணம் 1980 மக்களவைத் தேர்தலில் தடம் புரண்டது. அந்த தேர்தலில் கருணாநிதி இந்திரா காந்தி கூட்டணி இரட்டை இலையை அடியோடு துடைத்து போட்டது. ஆம், 24 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுகவுக்கு வெறும் 2 தொகுதிகளே கிடைத்தன.